வணக்கம். ஃபாஸ்ட் 7 செய்திகள். மேட்டுப்பாளையம் நகராட்சி அலுவலகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டம். மேட்டுப்பாளையம் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நகர செயலாளர் ஃப்ளவர் ஷாஜஹான் தலைமையில் வன்னியர் சமூகத்தினருக்கு 20% இடஒதுக்கீடு கோரி நகராட்சி அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டம் மற்றும் ஆணையர் சுரேஷ்குமார் அவர்களிடம் மனு வழங்கல் நிகழ்வும் நடைபெற்றது. இந்நிகழ்வின் சிறப்பு விருந்தினர்களாக மாநில துணைத்தலைவர் மின்னல் சிராஜ், மாநில அமைப்பு துணை செயலாளர் ஆ தங்கராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் நகரத்தலைவர் அருண்குமார் வரவேற்பு நிகழ்த்தினார். மேலும் மாநில மாணவரணி துணை செயலாளர் ராசி ஹக்கீம், சமூக நீதி பேரவை மாநில துணை செயலாளர் வழக்குரைஞர் கே ஐ பழனிசாமி, மாநில இளைஞரணி துணை செயலாளர் ஏஜிஆர் ராஜ்குமார், மாவட்ட இளைஞரணி செயலாளர் அக்னிதேவன், மாவட்ட செயலாளர் வெங்கடேஷ் காந்தி, எஸ்எஸ் குளம் புரட்சிமணி, கருப்புசாமி, மாரியப்பன், கணேசன், வீரபாண்டி, கிருஷ்ணசாமி, சிறுமுகை பாசா, சதாசிவம், தொழிற்சங்க மாநில துணை செயலாளர் எம் ஆர் ரஃபி ஆகியோர் கலந்து கொண்டு நகராட்சி அலுவலகத்திற்கு முன் வன்னிய சமூகத்திற்கு இடஒதுக்கீட்டிற்கான கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தி நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர்.